ஸ்ரீசேலேஷ திஹாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்பஜாமாதரமணி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கரகளித பவித்ராஹ காந்தா யக்ஞோ பவீதஹ சரசி ஜமணி மாலாலங்ககிருத்ய சூத்தரீயஹ தினமணி நிகராபஹ உபதிக்ஷோத்ரபுன்றோ கணகுரரணி சமே மனசே சந்நிதத்தாம் நவகணக நிபாங்கஹ சாரசாட்சசூநாசஹ ஸ்ரவணதலித நீலோ தீர்கபாஹுர்தயாலுஹ விபுலஹிருதய ராஜ்யத் ப்ரஹ்மசூத்ரக்ஷமாலோ வஸ்து மனசி நித்யம் ஸ்ரீநிவாஸ குருர்நஹ அஸ்மத் தேசிக மஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீலக்ஷ்மண யோகி புங்கவ மகா பூர்ணவ் முனிம் யாமுனம் ராமம் பத்மவிலோசனம் மணிவரம் நாதம் சடத்வேஷினும் சேனேசம் ஸ்ரீயமந்திராஸ்ரயஸ்ரம் நாராயணம் சம்ஸ்ரஹே. இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வானவை குந்தவான் போகுந்தன்னை கேந்தே ஆழ்வார் திருமகளாராய் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக திருப்பாவை 30 பாசுரங்களினுடைய விஷயங்களை சுடிக்கொடுத்த நாச்சியார் சாதித்த தத்துவ இத புருஷார்த்தங்களின் வெளிப்பாட்டினை ஒவ்வொரு பாசுரங்களின் வாயிலாக இவ்விடம் கொடைக்கல் என்கிற கிராமத்தில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அருகில இதை நாம் அனுபவிப்போமாக. இன்றைய தினம் 8வது பாசுரம் கேழ்வான வெல்லெண்ணெருமை செறிவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய். இன்றைய தினம் 5வது பாசுரத்திலிருந்து அது முடிய 6வது பாசுரத்தின் தொடக்கமாக 15 பாசுரங்கள் வரைக்கும் இந்த 10 பாசுரத்தில் சுடிக்கொடுத்த நாச்சியாருடைய அனுபவத்தில் தோழிமார்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆற்றில் போய் எழுப்பக்கூடிய படலமாக அனுபவிக்கிறோம். புல்லும் சிலம்பினகான் என்று தொடங்கக்கூடிய முதல் தோழியை எழுப்பும்பொழுது பறவைகள்லாம் விடியற்காத்தால் இறை தேரை பரப்புறது அந்த சிறகடிக்கக்கூடிய சத்தம் உனக்கு கேட்கலையா எழுந்துரு அப்படின்னு சொன்னோம். 2வது பாசுரத்தில் அதாவது நோன்பு நோற்பதற்கு அந்த நீராட்டம் என்ற விசேஷத்தை அனுபவத்துக்கிறதுக்கும் பெருமாளை வந்து தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் போய் சேவிக்கக்கூடாது, கூடியிருந்து எல்லோரும் சேர்ந்து பாகவதத்தோம்பர்களாம் சேர்ந்து அந்த பெருமாளை அனுபவிக்கக்கூடியதுதான். ஒவ்வொரு ஆற்றுலையும் ஒவ்வொரு பெண்ணை எழுப்பின்னு மொத்தமாக போய் சேவிக்கணுன்ற படத்தில் இவ்விடத்தில் சாதிச்சிருக்கா. 2வது பாசுரத்தில் அதே பட்சிக்கு கொஞ்சம் ஏத்தத்தை கொடுத்துருக்க பரத்வாஜ பக்ஷி
வேதங்களையும் இதிகாச புராணங்களையும் எல்லாத்தையும் தெரிந்தக்கூடிய நிலைமையில் அந்த பெண் இருக்கா. அந்த பெண்ணுடைய ஏத்தம் எப்ப ஏற்பட்டது? நாயக பெண் பிள்ளாய் கோதுகலமுடையாய், இவ்விடத்தில் கோதுகலமுடையான்னு சொல்ல போகிறோம். நேற்றைய பாசனத்தில் நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கு நீதான் தலைவியாக இருந்து அழைத்து கொண்டு பெருமானுடைய திருவடியை காட்டணும், உன் மூலமாக நாங்கள் அவளை அவரை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடும். ஆக அவளுக்கு ஏத்தத்தை கொடுத்தா. இன்றைய தினம் தொடங்கக்கூடிய மூன்றாவது பாசரத்தில் கீழ்வான வெள்ளன்னு எருமைச்சிறை வீடு, அதாவது மூன்றாவது பாசரம்ல, பாசரத்தின் தொடக்கத்தில் இது எட்டாவது பாசரம், மூன்றாவது தோழியை எழுப்பக்கூடிய படம். நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம், நீ எழுந்து எங்களோட வரணும். இந்த இடத்துல பொழுது விடுவதற்கான அடையாளங்களை கீழ்வான வெள்ளன் நெருமை சிறு வீடு, கீழ்வான வெளுத்து போச்சு, சூரிய வரப்பறான், ஆகினால எரும மாடு கிளம்பிடுத்து, மாடுகள்லாம் கிளம்பியாச்சு, புல் மேயறதுக்கு போயிடுத்து அப்படின்ட்டு ஒரு அறிகுறியை சொல்கிறான். அதாவது இங்கு எம்பெருமானார் 11வது நூற்றாண்டில் அவதரித்த நம்ம ராமானுஜர், அவருடைய பெருமையை 9வது நூற்றாண்டில் அவதரித்த சூடிக்குடுத்த நாச்சியார் ஒப்புமைப்படுத்தி காட்டக்கூடிய படலமாக இந்த பாசனத்தில் அமையப்பட்டிருக்கிறது. அந்த ராமானுஜர் அவருடைய பெருமையை பின்னால் நம்ம பின்னால் அனுபவிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் குலசேகர ஆழ்வாருடைய பெருமையை, நடுநாயகமாக அவர் இருக்கார் ஆழ்வாரில், அவருடைய பெருமையை வச்சுட்டு சில விஷயங்களை அனுபவித்தோம். அப்படி இன்றைய தினம் நான் அனுபவிக்கக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய சுருக்கம் என்ன? பகவானை அர்ச்சனையில்தான் பற்ற வேண்டும் என்றாள். ரெண்டாவது, அது சேஷத்துவ ஞானத்தோடு பற்ற வேண்டும். மூன்றாவது, இந்த பாட்டிலும் இதற்கு அடுத்த வரக்கூடிய பாட்டிலும் அந்த சேஷத்துவ ஞானம் வெறும் அறிவோடு நில்லாமல் பாரதந்திரியம் செயல் அளவாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான்காவது விஷயத்தில் பகவத் ஆராதனமே இந்த பூஜையே அவன் உகக்கும் கைங்கரியங்களில் மிகவும் சிறந்தது அப்படின்ட்டு இந்த பாசனத்தின் சுருக்கத்தை, எட்டாவது பாசனத்தின் சுருக்கத்தில் இப்படி விளக்கப்பட்டிருக்கிறது. கீதாச்சாரியனது வாக்கு, இவ்விடத்தில் கீதாச்சாரியன் கிருஷ்ணனுடைய வாக்கு என்ன சொல்லியிருக்கார்னா, ஒருவன் ஒரு துளசியையோ புஷ்பத்தையோ ஒரு பழத்தையோ அல்லது சுலபமாக கிடக்கக்கூடிய தீர்த்தத்தையோ எனக்கு அன்போடு சமர்ப்பித்தால் அதை நான் திருப்தியாக ஸ்வீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்தான் திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்க. உனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா தீர்த்தத்தையும் துளசியும் வச்சியாவது எனக்கு ஆராதனை பண்ணு அப்படின்னு சொன்னான். இவ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொருளின் மேன்மையை அவன் பார்ப்பதில்லை, இடுபவன் அன்பையே பார்க்கிறார். ஆக அதை தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. அயற்பாடில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவளுக்கு வலதுகளை இடதுகை தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணன் தான். ஆக பெருமாள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தார்? பரஸ்பரமான அன்பு. அதை தான் இவ்விடத்தில் பெருமாளுக்கு நீ பக்தி செலுத்தவ மேன்மையான பொருளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு துளசியோ தீர்த்தத்தையோ எனக்கு கொடுத்து அன்பாக என்கிடம் வந்தாலே அதுவே எனக்கு ஏற்றோம் அப்படின்னு சொன்னார். மேலும் ஒரு உத்ரணி திருத்தத்திலும் திருமஞ்சனம் செய்யக்கூடிய சாலிக்ராம மூர்த்தியிலும் பகவான் பூர்ணமாக எழுந்தள்ளி இருக்கிறார். விக்கிரகம் இவ்வளோ அவசரம், சாலிக்கிராமத்தில் அச்சமூர்த்தி ரொம்ப நீளமாக இருக்கார். இவாளுக்கு எல்லாருக்கும் யார் இங்கே அங்கே சாலிக்கிராம மூர்த்தி இருக்காரோ இல்லையோ அந்த மூர்த்திக்குள்ளேயே பெருமாள் உள்ளே இருக்கார். ஒரு உதிரில் தீர்த்தத்தை அந்த சாலிக்கிராம மூர்த்தியை அவர் திருமேனியில் செலுத்தினால அதுவே எனக்கு ஏத்தம், அவ்விடத்திலும் அடியேன் இருக்கேன்றதை இங்கே இடத்த வெளிப்படுத்தி காட்டியிருக்கேன். இந்த பாசுரத்தில்
பிரீத்தியை வெளிப்படுத்துதல். ஜீவனின் ஸ்வரூபம் அணுவாக இருந்தாலும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆத்மாவாகப்பட்டு சின்னதாக இருக்கும், சூக்ஷ்மமாக குட்டியாக இருக்கும், அணு அளவில் இருக்குமா. இதுக்கு ஒரு விஷயத்தில் ஒப்பமை ஒருத்தர் சொல்லி ஒரு சுவாமி சொல்லியிருக்க, அரிசி இருக்குது, அரிசியினுடைய முனைப்பகுதியை கொஞ்சம் கிள்ளிட்டு பார்த்துட்டு அந்த குட்டி பகுதியை 12,000 பாகமாக வெட்டி பார்த்துட்டேன்னாக்கா அதில் ஒரு பாகம் எப்படியோ அது போல் இந்த ஆத்மா இருக்கும். அப்போது கண்ணுக்கே தெரியாது, அதனால் அணுவாக இருக்கு. ஆக இந்த ஜீவனின் ஸ்வரூபத்தில் அணுவாக, ஜீவனுடைய ஸ்வரூபம் அணுவாக இருந்தாலும் ஞானிக்கு பகவானிடம் உள்ள அன்பு விபுவாக அபரிதமாக இருக்கும். அதாவது இவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, சிறியதாக இருக்கக்கூடிய நீ என்கிட்ட உள்ள பற்றுதல் அன்பு என்னை வந்து பார்க்குற இல்லையா, அதை பார்த்துட்டு நான் உனக்கு அபரிதமான ஒரு ரட்சணையை பொழிகிறேன், நீ குட்டியாக இருக்க ஆனால் உனக்கு தாங்கக்கூடும் அளவுக்கு பொக்கிஷத்தவனுக்கு அருள் பாவிக்கிறேன். அதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. உதாரணத்துக்கு ஸ்னேகோமே பரமோராஜன் என்று தம் பக்தி மிக அதிகம், அளவிட முடியாது என திருவடி சொல்றார். இவ்விடத்தில் திருவடி என்று அனுமார் சொல்றார் இல்லையா, அனுமானுடைய பக்தி பெருசு அளவிடவே முடியாது, அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இதனையே கிருஷ்ணன் எப்படி வெளிப்படுத்தியிருக்காருனாக்கா, பிரயோஷி ஞானினோஸ்தர்த்தம் சச்சமம பிரியா, ஞானிக்கு அதாவது ஞானிக்கு என்னிடம் உள்ள அன்பு அளவிட முடியாது. இந்த பாட்டில் கிருஷ்ணனிடம் அதிகமான பிரீதியை செய்யும் ஒரு கோபியை எழுப்பக்கூடிய படலமாக இருக்குது. அந்த கோபிக்கு அப்பேற்பட்ட பக்தி, அவளை எழுப்பக்கூடியது தான் 5 லட்சம் 5 லட்சம் பெண்மணிகள் வாசலை காத்துருக்காளாம். நேற்று அவருடைய பெருமையை, ரெண்டாவது தோழியுடைய பெருமையை சொன்னால், இன்றைக்கி கோதுகலமுடைய அந்த பெண்மனுடைய பெருமையை சொல்ல போகிறான். இதனுடைய சுருக்கத்தை தான் இப்போ முதல்ல கவனிச்சுட்டுருக்கோம். அடியே ஆவாவென்று ஆராய்ந்து, இவ்விடத்தில் கீழ்வானம்னு ஒரு வாசம் வருது. கிழக்கு திக்கு வெளுத்துதல், எருமைகள் மேய புறப்படுதல், விடிந்ததுக்கான அடையாளம். கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலே எருமை மேயத்துக்கு புறப்பட்டுருமா, இது ஒரு அடையாளத்தை காட்டுறான். இவா என்ன சொல்கிறா, நீங்கள் பார்த்ததெல்லாம் வெளுப்பாக தெரியுது, ஏன்னா நீங்கள் தயிர் பாயெல்லாம் கிடையிறீங்க, உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் வெளுப்பாக தெரியுது, ஆனால் இருட்டில் கீழ்வானம் வெளுத்திருக்குன்னு சொல்கிற இல்லையா, எருமை போகிறது, இது உங்களுக்கு பிரம அப்படின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் பொழுது விழுந்ததுக்கு அடையாளம் இல்லை, நம்ம சொல்ல இருண்டவங்கனுக்கு மிரண்டதெல்லாம் ஏதோ சொல்கிறாலே, அதுபோல் நீங்கள் ஆயர்பாடியில் பால் தயிரெல்லாம் வெளுப்பு, உன் மனசும் வெளுப்பு, நீங்கள் பார்க்கக்கூடிய வசுவும் வெளுப்பு, அதனால் எதை பார்த்தாலும் உங்களுக்கு மேன்மையான பொருளாகவே தெரியுது, பொழுது விடிஞ்சிட்டு இது நீ அடையாளமாக சொல்கிறீங்க, இதெல்லாம் அடையாளம் கிடையாது. ஆவாவென்று ஆராய்ந்து அருள், அதாவது இந்த பெருமாள் இவ்விடத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சாதிக்கிறார். குகன் தான் இருக்கிற இடத்தை நோக்கி 10 அடி நோக்கி நடந்து வராராம். பெருமாள் மனசு நொந்தார், ஐயோ நாம் இவர்களை இவ்வளவு தூரம் நடக்க வைத்தோமே, அவர்கள் இருக்கிடம் நாமே போய் வேண்டியவளை செய்யவில்லையே என்று மனம் இறங்கி நமக்காக அருள் புரிவானாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு 3-4 பாசரங்களுக்கு முன்னால், குரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்தில் ஸ்ரீஸ்தவம் என்கிற ஒரு கிரந்தத்தில் நம்ம தாயார் சன்னதிக்கிட்ட போயிட்டு இன்று 2 கையால் கூப்பிட்டு நமகா அப்படின்னு நமஸ்கரிக்கிறோமா, அப்போ உள்ளிருக்க தாயார் இந்த குழந்தை 2 கையும் சேர்த்து நம்மளை நமகான்னு சொல்கிறதே இந்த குழந்தைக்கு கை வலிக்காதா, அவ்விடத்தில் அப்படி சாதித்தான். இங்கே தன்னுடைய பக்தனானவன் இவ்வளோ தூரம் குகன் ராமனத்தேனி 10 அடி நடந்து வராராம், ஐயோ இவன் இவ்வளோ தூரம் நடந்து வரானே, இவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் கடாட்சிக்கு போன கடாட்சம் பண்ணாமல் இருந்துட்டோமேனு பெருமாள் வந்து அந்தளவுக்கு தன்னுடைய சௌசல்யத்தையும் சௌசல்யத்தையும் நீர்மைத்தன்மையும் இப்படி வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய
அர்த்தங்களுடைய வெளிப்பாடு. சுருக்கத்தை நம்ம இவ்விடத்தில் அனுபவித்தோம். இப்போ இந்த பாசத்தினுடைய வெளிப்பாட்டை பார்க்க போகிறோம். கீழ்வானம் வெள்ளென்னு, இப்போ கீழ்வானம் ஒன்று தான், மேல்வானம் ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து நீலா விபூதி, ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறது பரமபதம், அது நித்யா விபூதி வைகுண்டம். மேல்வானம் என்பது நித்யா விபூதி, கீழ்வானம் என்பது நீலா விபூதி. இந்த நீலா விபூதியில் நம்மாழ்வார் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கார் தன்னுடைய பிரபந்தத்தின் வாயிலாக. உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம். அதாவது வேதத்தையோ அஷ்டாத்திர மந்திரத்தையோ துவயத்தையோ சர்மஸ்லோகத்தையோ இப்படி பல கிரந்தங்களுடைய விஷயங்களை இவ்விடத்தில் நம்ம சேவிச்சோம்னாக்கா இதுவே லீலா விபூதியும் ஒரு விதத்தில் வைகுண்டம், இந்த இடமே வைகுண்டத்துக்கு சமம். அப்படி ஆகிறபடியால் இதை கீழ்வானம் என்று கொள்ளலாம் என்று நம்மாழ்வார் சாதிச்சிருக்க. உண்மைதானே, அச்சை சுரூபமாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பூஜை புனஸ்காரமும் பண்ணுறோம். பாகவத அபச்சாரம் கூடாதுன்றதுக்கு ரெண்டு மூணு பாசனத்துக்கு முன்னால் அந்த திருமிழி ஆழ்வாருடைய பெருமை நம்ம தெரிஞ்சிடணும் இல்லையா? நேற்றைய பாசனத்தில் சிறிய திருவடிக்கு ராமர் கடாட்சத்தை பார்த்தோம் அனுமாருக்கு. இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது. மேலே அதாவது நித்திய விபூதியில் இருக்கிற பெருமாளே இங்கே நீலா விபூதிக்கு வந்துடுது. ஆயர்படையில் அப்படி தானே இருக்க, கிருஷ்ணன் அங்கிருந்து பரமபதத்திலே நீங்கள் வந்தாச்சு. இவாளோட 125 வருஷங்கள் இருந்து ஒன்றோடு ஒன்று அவள் அன்பையும் மற்ற விஷயத்தையும் கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு அவளுக்கு கடாட்சித்தார். ஆக பெருமாள் எங்கே இருக்கிறோ அந்த இடம் தானே நம்மளுக்கு வைகுந்தம். ஆக அந்த லோகமாக இருந்தாலும் பூலோகத்திலையும் பெருமாள் இவ்விடத்தில் இருக்கிறதுனால இதுவும் வைகுந்தம்தான் அப்படின்ட்டு சில விஷயங்கள் நம்ம அனுபவித்தோம். இந்த இடம் ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய சன்னிதானம். ஒரு பாசனத்தில் பார்த்தோம், ஆணிரைகள்லாம் அங்கே நிறைய இருக்குது. அந்த ஆணிரைகள்லாம் ரிஷிகளாகவும் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் மேலே இருக்க தேவர்களாகவும் தேவதைகளாகவும் கருதப்பட்டார். காரணம் என்ன? பெருமாள் இங்கே வந்ததுனால அவருக்கு கைங்கரம் அவ்விடத்தில் பண்ணதின் வெளிப்பாடு. இது ஆச்சாரியருடைய சன்னிதானம். ஆதலால் இருள் தரும் ஞானமாக இருக்காமல் மேல்வானம் வெள்ளென்று இருக்கிறது. ஆச்சாரியோட கடாட்சம் நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு குருவின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இருளாய் இருக்கக்கூடிய இந்த இடமாகப்பட்டது அவருடைய உபதேசங்களினாலும் அவருடைய உபன்யாசத்தினாலும் அவருடைய வாயினால் வரக்கூடிய சத் விஷயங்களாலும் நம்ம தெளிவடைகிறோம். அதனால தான் இவ்விடமாகப்பட்டது மேல்வானமாக வெள்ளென்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். வானம் மேகம் அது விண்ணுலகம் இல்லையா? வானம் இருக்கு, மேகம் இருக்கு, அதுதான் மின்னுலகம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு என்ன சொல்ல போகிறோம்? அப்பேற்பட்ட மேகம் மழையாக வருது. ஆக மண்ணுலகம், அதாவது மாதம் மும்மாறி பெய்யதுன்னு சொன்னோம். 9 நாள் வெயில் அடிக்கும், 1 நாள் மழை பெய்யும். அது எதனால? பதிவிரதைகள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நோன்பை அனுஷ்டிக்கக்கூடிய விதம் இப்பேற்பட்டெல்லாம் நடக்கிறது. அதனால் பெருமாளே இந்த மாதிரி ஒரு இதை நினச்சேன். போன 2-3 பாசத்துக்கு முன்னால் நம்ம அனுபவிக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தேவதைகளும் கிருஷ்ணன் இவாள் மீது ரொம்ப அன்போடு நெருங்கி பழகிறதுனால அந்த தேவதைகள் இவாளுக்கிட்ட கை கட்டி பதில் சொல்கிறது என்னான்ட்டு, இந்த பிரஜன்னன்ற தேவதை மழையை நான் இப்போ பெய்யட்டுமா, இல்லை நீங்கள் நோம்பு நடக்க ஆரம்பிக்கும் போது பெய்யட்டுமா? ஆக பெருமாளை தொட்டு இவர்களுக்கும் அந்த தேவதைகள் கட்டுப்படுகிறது. ஆக இது எப்பேற்பட்ட இடம்? பூலோக வைகுந்தம், நித்யா விபூதி நீலா விபூதின்றோம். ஆக ஸ்ரீரங்கநாதர் இருக்கக்கூடிய இடம் பரமபதம், பூலோக வைகுண்டம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக இதுதான் இந்த பாசுரத்தினுடைய ஏத்தம். வாங்க, மேகம் மழை பெய்து வெளுத்து விடுகிறது. இப்போ நல்லா மழை பெஞ்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே பார்க்குறோம், பா வெளுத்து போச்சு, மழை நின்று போச்சு.
ஆனால் கருத்த மேகமாக இருந்தால் திருப்பி மழை வரும் போல் இருக்கு, நினைக்கிறோமா இல்லையா? அதுபோல் இவ்விடத்தில் ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது நம்மளது மனமாகப்பட்டது தூய்மை அடைகிறது, ஞானத்தை பிறக்கும்படி செய்விக்கிறது, ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தினால் உனக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஆக ஆச்சாரியன் சன்னதியை விட்டு சென்றால் இருள் தோன்றும் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் யசோதை, கண்ணன் கூட இருக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம், எந்த ஜுரமும் வரல, எந்த தலைவலியும் வரல, எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணான நீ என் கூடயே இரு, நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்டேனாக்கா எல்லா விதமான கஷ்டங்களும் வந்துடுது, தேனிலும் இனிய பிரானே அப்படின்னு கண்ணனை வர்ணிக்கிறான். அதாவது மேகம் இருக்கணுமா, அந்த மேகம் எப்படியா இருக்கணும், வெளுத்த மேகம் வந்தால் நம்மளுக்கு மழை வரும் ஆனால் வராமல் போயிடும், கருத்து இருந்த மேகம் வந்தால் கண்டிப்பாக மழை வரும். ஆக அங்கே கருத்த மேனைக்கு ஒப்பானவையாக இவ்விடத்தில் கிருஷ்ணனை பாவித்தாள் யசோதை. அதனால மேகம் கருத்து வந்தக்கா மயிலே தோகை விடுத்து ஆடுகிறது, கருத்த மேகங்கள் வரும்போது சில்லுன்னு காத்தடிக்கும் போது நம்மளுக்கே ஒரு தனி ஒரு சந்தோஷம் உத்வேகம் வருது. ஆக ஆச்சாரியன் இருக்கும் பொழுதும் சரி இந்த விஷயம் நடக்கிறது. இதை தான் இவ்விடத்தில் கீழ்வான வெள்ளன்னருமை திருவீடு அந்த வெளுப்பாக இருக்கக்கூடிய தன்மையை காமிச்சிட்டு, தோழி நீ தூங்கிட்டுக்கே எழுந்துரு, கீழ்வானம் வெளுத்து போச்சு அப்படின்னு அர்த்தம், சூரியன் உதிக்க போகிறான் இல்லையா, கார்த்தால் அப்படி பார்த்தோம்னா அப்போ மாலை போதில் வெட்டி பார்த்தோம்னா பறவைகள்லாம் பறந்து போகும், ஒரு மங்களான ஒரு வெளிச்சம் இருக்கும். ஆக பொழுது விடிஞ்சதுக்கு இந்த அடையாளத்தை சொல்கிறா, உள்ளே இருக்க சொல்கிறா, இதெல்லாம் ஒரு அடையாளமா அப்படின்னு கேட்டிருக்கு. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த இடத்துக்கு திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்த அவருடைய பதிகத்தில் திருநாங்கூர் எம்பெருமானனை பற்றி விளக்கக்கூடிய விஷயமாக இந்த ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். நேற்றை தன் குலசேகர ஆழ்வார் நடுநாயகமாக இருந்து அந்த அனுபவத்தை அனுபவித்தோம். இன்றைய தன் திருமங்கை ஆழ்வாருடைய பாசரத்தை நம்ம இவ்விடத்தில் எடுத்து காட்டுற ஆச்சாரியன். எருமாடு இருக்க அதுக்கிட்ட கரும்பை கொண்டு வந்து போட்டோம்னாக்கா கரும்பை சாப்பிடாது, அந்த பச்சை தழையை தான் சாப்பிடும். அப்படி அதுக்கு அந்த கரும்புடைய ருசி தெரியல இல்லையா? அதுபோல் பகவத் விஷயத்தை அனுபவிக்காதவர்கள் எருமைகளாக இவ்விடத்தில் விமர்சிக்கப்படுகிறது. கரும்பு இருக்கு, கரும்பு தானே சாப்பிடணும், அதை விட்டு தழையை சாப்பிட்டா என்ன அர்த்தம்? அதை தான் இவ்விடத்தில் எருமை சிறுவீடு என்ற ஒரு அர்த்தத்தை ஆழ்வார் எப்படி சொல்கிறார் நம்மளுக்கு. சத்து விஷயம் இவ்விடத்தில் தேடி வந்து எல்லாருக்கும் சொல்லலோன்னு ஒரு ஆசை, அதை கேட்கக்கூடிய விஷயம் கேட்பாருடைய புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் எப்பேற்பட்டது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஆக திருப்பாவையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசரத்துலேயும் பலவிதமான கருத்துக்களை ஆழ்ந்தால் எடுத்து சொல்லிட்டான். கிருஷ்ணன் 700 வழியில் சொன்னதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னக்கூடிய அந்த விஷயத்தை 30 பாசரத்திலேயே ஆண்டாள் சொல்லிட்டாலே, அது எப்படி இருக்கு, காதுக்கு இனிமையாக இருக்கு. நம்ம நினைக்கும் போதும் நடக்கும் பொழுதும் ஏதாவது வேலை செய்யும் பொழுதும் இந்த ரெக்கார்டு போடுறாளோ இல்லையோ, மார்கழி திங்கள் மதிநிற இந்த நன்னாளாள், புரியுது இல்லையா? ஆக இதனுடைய தாற்பரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் அனுபவிச்சோம்னாக்கா அண்டாள் என்ன செய்திருக்கா, பெருமாளை கைப்பிடிச்சிட்டான். ராம் அதாவது சீதா கல்யாணப்போ ராமர் இருந்தார், ருக்மணி கல்யாணத்தப்போ கிருஷ்ணன் இருந்தார். ஆண்டாளுக்கு 30 பாசரங்களின் வாயிலாக ஆயர்பாடிலாவா எந்த நோன்பை அனுஷ்டித்தார்களோ அதையே இவ பாவித்து அந்த கண்ணனை கைப்பிடிச்சான். ஆக இதனுடைய தாற்பரியம் என்ன, பக்தியின் வெளிப்பாட்டின் வாயிலாகவும் தத்துவதை புருஷார்த்தங்களின் வெளிப்பாட்டின் கருத்துக்களை அறிந்தும் தனக்கு முன்னால் இருக்கிற ஆழ்வார்கள் எதை கடைபிடித்தார்கள் அதை கடைபிடித்து இந்த வையகத்தில் சூடி கொடுத்த நாச்சியார் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து இப்போ ஏற்பட்ட அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னா அது அவளுக்கு நமகான நம்மளால் ரெண்டு கையால் வந்தனம் தான் சொல்ல முடியும். பசுவாகப்பட்டது பனி படர்ந்த புல்களை மேயாது,
ஆனால் எருமையானது விடியற் காலையில் பெய்த பணியில் பட்ட புற்களையும் சாப்பிட்டுடுமா. அப்போ பசுவுக்கும் எருமைக்கும் உள்ள வித்தியாசம் பின்னால் ஒரு பாசத்தில் திருப்பியும் ஒப்பிடப்படா. எருமாட்டு குளத்தில் போச்சுன்னா இவனால் இழுத்துன்னு வரவே முடியாது. பசு மாடு குளிச்சு உடனே ஓடி வரும். ஆக அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார் ஆண்டாள். இப்படி பொழுது விடியிற்கான அடையாளத்தை காட்டுறான். நீ எழுந்துக்கோ, கார்த்தால சூரியனை பார்க்கக்கூடிய வம்சமே எதுகுல வம்சம்னு சொன்னா தாயார் சூடி கொடுத்த நாச்சியார். உண்மைதானே, கையில வேலை செய்யறவாலும் சரி, ஆணையர்கள்லாம் ஆட்சின்னு போகும்போது ஆடு மாடுகள்லாம் ஆட்சியும் போது பிம்மால போதில் கூட்டுன்னு போயிடுவான். அந்த காலத்தில் நாத்து பிடுங்கிறது நடுவு நடக்குதான் பார்த்தீங்களாக்கா, 7:30 முடிச்சிடுவா, பின்மால 4 களத்துக்கு போய் இறங்கிடுவா, வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவா. அது பழைய காலத்து தொட்டு வரக்கூடிய நிகழ்ச்சி. இதெல்லாம் வந்து பொழுது விடுவதற்கான அடையாளம் காட்டினாலும் இவன் ஒத்துக்க மாட்டேன்றான். காரணம் என்ன? ஸ்ரீமன் நாராயணனுடைய அவனோடு கொண்ட அன்பு, பிரீத்தி, பக்தி, காதல் அதில் மைமறந்து போயிட்டான். வெளியில் என்ன நடக்கிறதுனே தெரியல. நேற்றைய தினம் ஒரு பெண்ணை எழுப்பும்போது உன் பக்கத்தில் ரூமில் இருக்கிற மத்து போட்டு கடையிறா, தயிர் கெட்டியாக இருக்குது, அந்த மத்துல போட்டு குத்துறா டங்கு டங்குன்னு, அந்த சவுண்டு கூட அவனை கேட்கல அப்படின்னு சொல்கிறான். இன்றைய தினம் இருக்க பெண்ணுக்கிட்ட கோதுகலமுறையா, நேற்று விவேகமானவள், அதுக்கு முன்னால் இருக்கிறவளுக்கு பட்சிக்கு சம்மந்தப்படுத்தி காமிக்கிறான். பட்சியே கிளம்பி போயிட்டு நீ தூங்கிட்டு இருக்கே முதல் பாசரம். அதாவது இந்த 6வது பாசரத்தில் 15வது பாசரத்து வரைக்கும் இந்த 10 பாசரத்தில் ஒவ்வொரு தோழிமாரை எழுப்புறான். ஏய் வா முன்னால் வந்து நிற்கணும், நீ தான் எங்களுக்கு தலைவியாக இருந்து அந்த தலைவனை காட்டணும். ஏன்னா கிருஷ்ணன் வந்து உங்ககிட்ட அபரிதமான ஈடுபாடோடு இருக்கான், உன்னை தொட்டு நாங்கள் பெருமாளை பட்டணும். அப்படி தான் இந்த இடத்துல சொல்கிறான். மிக்குள்ள பிள்ளைகளும் ஏற்கனவே காலம் சென்றவர்களையும் அப்போது பரமபதம் சென்று சேராதபடி நிறுத்தி வைத்து தாம் அவதரித்த பின்பு திருமுடி சம்பந்தத்தினால் அவர்களையும் பரமபதத்திற்கு அனுப்பி வைக்கும் பெருமை எம்பெருமானார் ஒருவருக்கே அசாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய கருத்தை பின்னால் திருப்பி நல்லா டீப்பாக அனுபவிக்க போகிறோம். ஆக இந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 500,000 பெண்கள் இருக்காளோ இல்லையோ, எல்லாரும் கிளம்பி போயிட்டா கிருஷ்ணனை பார்க்கணுன்ட்டு, அவளெல்லாம் போகாமல் காத்து நிறுத்த தடுத்து நிறுத்திட்டா. நீங்கள் போனால் கூட பார்க்க முடியாது, இவள் வந்தால் தான் இவன் மூலமாக நம்ம அனுபவிக்க முடியும். கிருஷ்ணன் இவளை தான் பார்க்குறான். உங்ககிட்ட அபரிதமான பக்தி, அபரிதமான ஈடுபாடு, அப்பேற்பட்ட தாற்பயம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் 500,000-5,00,000 பேர் வரா, போகிறவாளையும் போகாதன்னு சொல்லி நிற்க வச்சுட்டேன். எதனால்? உன்னை வைத்து நான் அவளை ஆட்சியமே சேவை பண்ணும். அவள் சொல்கிறா, அவள் போனால் போட்டோமே அப்படின்னு உள்ளேருந்து பேசுகிறான். அது நியாயமா? அவளை தடுத்து நிறுத்தி உன்னை தொட்டு நாங்கள் கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதுதானே கூடியிருந்து குளிர்ந்து தனிப்பட்ட முறையில் பெருமாளை யாரும் அனுபவிச்சா பெருமாள் ஒத்துக்க மாட்டார். பாகவதர்களாக சேர்ந்து இப்போ மார்கழி மாதத்தில் பஜனைன்னு ஒரு காலத்தில் இப்போ இருக்குது, இப்போவும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அந்த பஜனையாகப்பட்டது எல்லாரும் சேர்ந்து தான் அனுபவிக்கிறோம். ஒருத்தர் மட்டும் பஜனை பண்ணால் அது நடக்காது இல்லையா? அதுதான் ஆண்டாள் சொல்கிறா. கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மட்டும் உபதேசம் பண்ணா 700 சொல்லி, ஆனால் ஆண்டாள் அப்படி சொல்லலையே. எல்லாரும் வாங்கோ, யாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும். யார் யாருக்கு ஆசையுடையோருக்கு எல்லாரும், நான் நோம்பு நோக்க போகிறேன், யார் யாருக்கு நாராயணனே பறை தருமான் முதல் பாசரம் சொன்னான், யார் யாருக்கு ஆசை இருக்கோ அவள்லாம் எம்பினாலும் அடுத்த பாசரத்தில் நோன்பை எப்படி பண்ணணும், எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்களை தொடக்கமாக சொல்லிட்டு வரோம். இப்படி நோன்பு பண்ணும்போது உத்தமனை பார்க்கணும். யார்? ஓங்கி உலகளந்த உத்தமன். மனுஷ வர்க்கத்தை சொல்கிறார். அதம அதமான், மத்திமன், உத்தமன், இப்படி பிரிக்கிறான் அவள் குணத்தை வச்சு. அதுபோல் ஞானியினுடைய தன்மையை வைத்து பெருமாள் ரொம்ப, கிருஷ்ணன் இந்த பாடத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாராம். அப்படி தனித்து இருக்கக்கூடிய ஒன்றை
அழைச்சிட்டு நாங்கள் ஒற்று மொத்தமாக சேர்ந்து கிருஷ்ணன் அனுபவிக்கிறோம். நேற்று எங்களுக்கு தலைவி நீ தான் எங்களை ஆக்சின்னு போகிறேன்னு சொன்னேன், ஜம்முன்னு படுத்துட்டுருக்க, இப்போ எங்களை கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். பொழுது விடுவதற்கான அடையாளங்களை ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு விதமாக எடுத்து அனுபவிச்சுருக்கோம். ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் தனது நியாய பரிச்சித்திரையில் மங்கள ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். தத்பாத கோடிரயோஸ் சம்பந்தன ஸ்பீத்ய மாணவி பவான், எம்பெருமான் தமக்கு முற்பட்டவர்களை தம்முடைய திருமுடி சம்பந்தத்தினாலும் தமக்கு பிற்பட்டவர்களை திருமுடி சம்பந்தத்தினாலும் அனுசரித்தார். இவ்விடத்தில் நம் ராமானுஜர் இருக்கார, அந்த ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்க பெரிய பெருமாள் நித்யா விபூதி நீலா விபூதி ரெண்டுத்துமே அவங்க கூட கொடுத்த, நீ தான் அது பார்த்து நடத்திக்கணும். அதாவது மோட்சத்துக்கு போகணுன்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தாலும் மோட்சத்துக்கு போகணும். இவ்விடத்தில் எம்பெருமானருக்கு முன்னால் இருக்கிற ஆளோலையும் இவர் அவதரிப்பதற்கு முன்னால் இருக்கிற மகாபுருஷர்களையும் அவள் பரமபுஷ்டானாக்கா அவளை தடுத்து நிறுத்திட்டு எம்பெருமான் அவதரித்த பிறகு அவளுக்கு திருமுடி சம்பந்தத்தினால் மோட்சமாகவும் எம்பெருமானாருக்கு பிறகு ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் அவருடைய வழி அந்த கூரத்தாழ்வான் உய கொண்டான் மணகாலனு இப்போ அதாவது கூரத்தாழ்வான் தொடக்கமாக முதலையாண்டான் அவர் 74 சிம்மாசன முலையை நியமனம் பண்ணார். அந்த சிம்மாசனபதிகளின் ஆச்சாரிய புருஷர்களின் வாயிலாக வரக்கூடிய திருவடி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து ஆச்சாரிய புருஷர்களுக்கும் மணவாள மாமணிகளால் நியமனம் பட்ட அஷ்டதி கஜங்களில் நியமிக்கப்பட்ட அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் அவர் தொடக்கமாக அந்த பஞ்சசமஸ்காரம் பண்ண அந்த பாகவதோத்தமர்களுக்கும் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தினால் மோட்சம். அதுதான் இந்த இடத்துல தேசிகன் அற்புதமாக எடுத்து சாட்சியிருக்கார். இதை வச்சு தான் போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். இதை வச்சு தான் அந்த தாயார் சொல்ற, வெளியில் இருக்க தோழி சொல்கிறா, போகிறவாளாக நான் நிறுத்திட்டோம், ஒன்றை ஆசின்னு போகிறதுக்கு தான் நம்ம இவாளெல்லாம் மடங்கி போட்டிருக்கேன், மும்மூலமாக அனுபவிக்கணும். எப்படி ராமானுஜர் வாயிலாக முன்னால் போனவாலும் பின்னால் இருக்கிறாலும் சேர்த்து மோட்சத்தை கொடுக்குறாளோ அதுபோல் இவ்விடத்தில் நீ எனக்கு தலைவியாக இருந்து நடுநாயகியாக இருந்து எங்களை பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகளமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு. கோதுகளமுடைய அதுக்கு ஒரு அற்புதமான அர்த்தத்தை இவ்விடத்தில் சாதிக்கிறார் ஆச்சாரியன். இந்த வரியில் ராமாவதாரத்தினுடைய கதையை எடுத்து சொல்லப்படா. விபீஷணன் ராவணனை பார்த்து ராமன் சாதாரணப்பட்ட மனுஷன் அல்ல, சாக்ஷாத் மன்மத மன்மதகா மகாவிஷ்ணுடைய அவதாரம், சீதையை அவரிடமே கொண்டு சேர்த்திவிடு, ராமனிடம் நீ அபச்சாரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. விபீஷணன் யாரு? ராவணனுடைய தம்பி. இந்த வார்த்தை சொல்கிறான். அப்போது ராவணன் அந்த சபையில் இருக்கும்போது நான் உனக்கு அண்ணன், எனக்கு உபதேசிப்பதை நிறுத்திவிடு, நீ நாடு கடத்தப்படுவாய் அப்படின்ட்டு சொல்லிட்டான். உடனே இவர் நான் ஏன் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு விபீஷணன் கேட்குறார். எனக்கு எதிரி உனக்கு நண்பனா? ஆக ராவணன் கோபிச்சுண்டு நீ நாடு கடத்தப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக ஒன்று இருக்கு. விபீஷணன் வந்து நேராக போய் ராமனு திருவுடைய பற்றலை. இங்கே விபீஷண சரணாகதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆச்சாரியன் வாயிலாக நம்ம அனுபவிக்கப்படுறோம். விபீஷணன் நேராக ராமரிடம் செல்லாமல் சுக்ரீவன் முதலான வானரங்களும் மற்றும் அனுமானை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வானரங்களையும் அழைத்து கொண்டு அவளை முன்னிட்டு ராமரிடம் போய் சரணாகதி அடைந்தார். இதை தான் பரதாழ்வான் அன்னைக்கு பண்ணார். பரதன்
நாட்டை நீ தான் ஆளணும்னு சொன்ன பிறகு இவர் காட்டுக்கு ஓடுறார். தனிப்பட்ட முறையில் போகல, ஆச்சாரிய புருஷனை அழைச்சிட்டு போய் அவர் மூலமாக ராமனுடைய திருவடி அவ்விடத்தில் பற்றினார். ஆக தன்னிச்சையாக நம்ம தனிப்பட்ட முறையில் போனால் எதுவுமே சாதிக்க முடியாது. சத்புருஷர்கள் கூட சேர்ந்து அதை அனுபவிச்சோம்னா அதுக்கு ஏற்றோம். அதுதான் இவ்விடத்தில் விபீஷண சரணாகதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான். அதுபோல 500,000 தோழிமார்கள் எல்லாரும் கண்ணனை சரணடைய செல்வதை தவிர்த்து நிறுத்தி அவர்களையும் அழைத்து கொண்டு உன் வாசலில் நின்று உன்னை வைத்துத்தானே கண்ணனை சரணடைய முடியும். அப்படி இவா எடுத்து சொல்ல, கிருஷ்ணன் நீயும் எப்படி இருக்கீங்க, நகமும் சதையும் போல இருக்கீங்க, அதனால் உன்னை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து கிருஷ்ணனுடைய திருவடியை பற்ற முடியும்ட்டு 500,000 பேர் இப்படி இந்த விஷயத்தில் அனுபவிச்சுருக்காங்க. இதுக்கு விபீஷனுடைய சரணாகதியத்தை இவ்விடத்தில் எடுத்து காமிச்சிருக்கான். இதையே குரத்தாழ்வான் இவ்விடத்தில் அந்த ஆழ்வானுடைய பெருமை, குரத்தாழ்வானுடைய பெருமை எப்போ ஏற்பட்டது, ராமானுஜருக்கு குரத்தாழ்வான் முதலையாண்டான். ஒருவர் திரண்டமாகவும் ஒருவர் பவித்திரமாகவும் அனுபவிக்கப்பட்ட ராமானுஜரால் அனுபவிக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட குரத்தாழ்வான் ஏக சந்தகிரகி, அதாவது ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை அப்படி பார்த்துட்டார்னா அப்படியே எல்லா விஷயத்தையும் மண்டையில் ஏற்றிப்பார். இப்போ நம்ம சிபியூன்னு சொல்கிறோம்ல கம்ப்யூட்டரில், அதுபோல் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அப்படியே கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை குரத்தாழ்வானுக்கு இருக்குது. அதனால தான் ஸ்ரீபாஷ்யத்தை எம்பெருமானார் விண்ணப்பம் பண்ணும் பொழுது குரத்தாழ்வான் அவருடைய அனைத்து விஷயங்களை அவருக்கு எடுத்து இயம்பியதாக பெரியவர்களுடைய வாக்கு. இப்பேற்பட்ட குரத்தாழ்வான் அவருக்கு புத்திரர் பராசரர் வியாதவியாசர். இந்த பராசர பட்டர் அவர் இயற்றிய ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்கிற அற்புதமான ஒரு கிரந்தம், அதில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறார். ஸ்ரீரங்கநாதரை உன்னுடைய சேர்க்கையின் மூலம் பார்க்கிறோம், எப்படி தங்களுடைய கணவர் என்ற வழியில் எங்களுடைய மாப்பிள்ளையாக மேலும் பெரியாழ்வாரின் மருமகனாக தங்களின் உறவின் மூலமாக பெருமாளை உறவை பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். எனவே மேற்கண்ட உதாரணங்கள் மூலம் உன் பொருட்டு தான் நான் கண்ணனை பற்ற முடியும் அப்படின்ட்டு வெளியில் இருக்க தோழிமார்கள் உள்ளே இருப்பதை எழுப்பக்கூடிய படத்தில் இந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறான். எனவே விரைந்து எழுந்து வா என்று அவா வினவுகிறார்கள். கோதுகலமுடைய பாவாய், குதுகலமுடைய பெண்ணே என்பதாக அர்த்தம். நேற்றைய தினம் அவளுக்கு ஒரு ஏத்தம் கொடுத்தோம், எப்பேற்பட்ட ஏத்தம், தேஜஸ் உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு கையெடுத்து சேவிக்கலாம் போல இருக்கு, அப்பேற்பட்ட தாற்பயம் அப்பேற்பட்ட தேஜஸ் உனக்கு இருக்கு. எதனால, கண்ணனின் சேர்க்கையின் மூலமாக அப்பேற்பட்ட சொரூபம் உனக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு குதூகலம், ஒரு சந்தோஷம், உன்னை பார்த்தவொடனே ரைட் நடிச்சது கண்டிப்பாக நடக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சாதாரணமாக இந்த பூலக வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வந்து அவள் பார்த்துட்டா வேலையாகிடும் தெரியும், அவள் வந்துட்ட பிறகு எப்போ ஏற்பட்ட சந்தோஷம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அவளால் நினைக்கிறோமா இல்லையா. சாதாரண இருக்கக்கூடிய நம்மளுக்கே இப்போ ஏற்பட்ட சந்தோஷம்னா அப்பேற்பட்ட பெண் கோதுகலமுடைய அவள் எப்போ ஏற்பட்டவோ பெருமாளையே நகமும் சதையுமாக அனுபவிக்கக்கூடியவள். ஆக அவளை பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். அதுதான் தன்னுடைய குதூகலத்தை எம்பெருமானிடத்தில் உள்ளவளே என இரண்டு வகை பொருட்களை சொல்கிறான். தங்கிட்டையும் வச்சுருக்கா, பெருமாள்கிட்டையும் அந்த சந்தோஷத்தை அவள் பகிர்ந்திருக்கா. இதனை கீதையில் கண்ணன் தன்னுடைய குதூகலம் எப்படி தான் இருக்குன்னாக்கா, ஞானிகளிடத்தில் உள்ளதாகவும் ஞானியின் குதூகலம் தன்னிடத்தில் உள்ளதாகவும் கிருஷ்ணன் தன் திருவாயமிலிருந்து சாதிச்சிருக்கார். இப்படி பகவத் பிரீத்தியை தன்னிடத்தை அதிகமாக கொண்டுள்ள ஒரு சிறந்த வியக்தியை கோதுகலமுடைய பாவாய் என்ற அர்த்தத்தில் இவ்விடத்தில் ஆச்சாரியர் நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, இந்த இடத்துல கண்ணனுடைய அதி பராக்கிரமமான செயல்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறான் அவனுடைய பெருமையை. அந்த பெருமையை சொல்லி
அவனுடன் நீ இருக்கியே அப்படின்னு இவனுடைய பெருமையை அவ்விடத்தில் எடுத்து ஏம்பி, அதனால் உனக்கு வசம் நாங்கள் வாசலில் காத்துருக்கோம், தூங்காதர் எழுந்துவா, தூங்குறவளை எழுப்புதான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மா என்றால் குதிரைக்கும் ஒரு பெயர் உண்டு. நான்கு கால்கள் உள்ள அந்த மிருகத்துக்கு மானும் சொல்லுவார். இவ்விடத்தில் கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவில் வந்து அவனுடைய அரக்கத்தன்மையை கிருஷ்ணன் போக்கினான். அதனால்தான் மாவாய் பிளந்தானை, மா என்கிற குதிரை, கேசி என்கிற அரக்கனுடைய அரக்கத்தன்மையை இவ்விடத்தில் கிருஷ்ணன் பகவான் போக்கினான். அதுதான் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. இந்த மல்லரை மாட்டியன்றதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு போக போகிறோம். கேசி அரக்கனை குதிரை வாயை பிளந்து முடிச்சுட்டார். அவனுடைய அவனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஆண்டால் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை இங்கு அவனுடைய 7-10 வயசு வரை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் எப்பேற்பட்ட அசுரர்கள்லாம் அழிச்சிருக்கான். அழித்ததோடு மட்டுமல்ல, அவர்களை கடாட்சியும் ரட்சித்தும் இருக்கான். பெருமாளுடைய குணம் அதுதான். நீ பெருமாளை பற்றி ஒரு நிமிஷம் நினச்சா போகிறோம், ஓடி வந்து உனக்கு அருள் பாவிப்பார். நீ நினைக்கிறது தான் தாமதம். நீ கொண்டு வந்து சமர்ப்பணம் வஸ்துவ பெருமாள் பார்க்கல, ஆத்மார்த்தமாக நீ செய்கிறியா பெருமாளுக்கு. இதெல்லாம் முதல்ல தொடக்கத்தில் அனுபவிச்சோம். ஆக இங்கே 7-10 வயசு வரை கண்ணனுடைய பெருமையை எடுத்து சொல்லுவதாக ஆச்சாரியன் இவ்விடத்தில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். இந்திரனுடைய கர்வத்தை அடக்குதல், கோவர்த்தனகிரியை தூக்குதல், விரஜாவாசிகளை காத்தல். இதனுடைய விளக்கம் என்னடான்னா, இந்த ஆணிரைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஆணிரைகளுக்கு பொக்கஷம் புல் இல்லையா, அதை கொடுக்க வேண்டியது இந்த மலை. மழை பெஞ்ச உடனே பளிச்சுன்னு செழித்து வளருது. அந்த ஆணிரைகள்லாம் அதை போய் சாப்பிட்றது, நம்மளுக்கு சுபிஷத்தை கொடுக்கறது. நம்மளும் ஓய்வுவதற்கு அந்த மலை வடிவாரமாக ஒதுங்குறோம். ஆக இந்த மலை தானே நம்மளுக்கு எல்லாம் செய்கிறது. நீ இந்த மலைக்கு பண்ணுறதுக்கு பதிலாக அவ்விடத்தில் இந்திரன் பண்ணிட்டான்னு அவனுக்கு போய் இந்த பூஜை பண்ணுற இந்திரனுடைய கடமை அவன் செய்கிறான். நேற்றைய தினம் ஒரு பாசுரத்தில் பார்த்தோம், மழையாகப்பட்டது, மேடு பள்ளம் பார்க்காது, நல்லவன் கட்டவன் பார்க்காது, பொழிந்து தள்ளிடும். அதனுடைய சுவாவம் அப்படி பண்ணுறது இல்லையா. அதுபோல் பெருமாளுடைய கடாட்சமும் அப்படி தான். இந்திரன் வந்து அவனுடைய வேலையை அவன் செய்துட்டான், அதனால நீ அவனுக்கு போய் இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மலை தானே உனக்கு ஆணையர்களை காக்கிறது, உங்களெல்லாம் பாதுகாக்கிறது, சிருஷ்டிக்கிறது. அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவ்விடத்தில் பண்ணுங்க. மலையை காமிச்சதுனால இந்திரனோட கோபம் வந்துடுது. கௌரவப்பா நம்மளை விட்டுட்டு அங்கே பண்ணுறானே அப்படின்ட்டு. ஆகையினால் இந்த இடத்துல என்ன பண்ணுறார், நான் இப்போ பெய்யட்டோமா அப்போ பெய்யட்டோமா பெய்யக்கூடாத பிரஜன்ன தேவத்தரை இவ்விடத்தில் பொழிந்து தள்ளிடுறது. யார் மூலமாக? இந்திரனுடைய கட்டளைக்கு இணங்க மழை பெய்யுறது. உடனே அவளை காக்கணும் இல்லையா, அந்த 500,000 பேரையும் காக்கணும், யாதவாசிகளையும் ரட்சிக்கணும். தொடர்ந்து மழை பெய்யறதுனால பெருமாள் என்ன பண்ணார், கண்ணன் அவளோட சேர்ந்து தானே இருக்கார், அவளுக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாள் பார்க்க மாட்டார், உடனே ஓடி போய் செய்வாராம். தயிர்பானை ஏழை பண்ணிட்டு வித்துன்னு வரும்போது ஒரு இடத்துல ஆயாசமாக போயிட்டோம்னா அந்த பானையே கிருஷ்ணன் அதை இறக்கி வைப்பாராம், அவர் போல் தோல் கொடுப்பாராம். அந்தளவுக்கு அந்யோன்யமாக கிருஷ்ணனும் எதுகுல வாசிகளும் அவ்விடத்தில் பழகி இருக்கார். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாள் விட்டுற மாட்டாரே. தன்னுடைய சுண்ட விரலால் இந்த கோவர்த்தனையை தூக்கிட்டு அத்தனை பேரும் அது கீழே இருக்கிற அமர கொடையாக இருந்து ரட்சித்தார் பெருமாள். அதனால் அவளுடைய பெருமை இன்னும் ஓங்கப்பட்டது. அந்த இடம்தான் வைகுண்டம், அதுதான் விரஜா நதி. அந்த விரஜாவில் இருக்கக்கூடிய அந்த யாதவ பெண்மர்களையும் யாதவ புருஷர்களையும் பெருமாளை விடுதல் காத்தார். ஆக அப்பேற்பட்ட நிலைமை கிருஷ்ணனால் நல்லது நடந்தது. இதனுடைய கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்க. ரெண்டாவது யமுன நதிக்கரை. யமுனுடைய பெருமை ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 10 விஷயத்தில் பார்த்தோம், 2-3 பாசரத்துக்கு முன்னால். இவ்விடத்தில் ஆணையர்களும் சரி மற்ற ஜீவராசிகளும் சரி அந்த நதியில் போய் தான் தீர்த்தம் சாப்பிடும், புள்ள மேய்ஞ்சிட்டு வந்து அங்கே தான் சாப்பிட்டு பக்கத்தில் படுக்கும். அங்கே யாதவ குல எதுகுல வாசிகள் எல்லாருமே அந்த ஆத்தோரமாக எடுத்துன்னு வந்த சாத்தை
ஜலத்தை வச்சு சாப்பிட்றது வழக்கம். அங்கே காளிங்கன்ற ஒன்று அரக்கன் என்ன பண்ணிட்டான், விஷத்தை அந்த நதியில் கக்கினதுனால அதை அவ்விடத்தில் வந்து ஆணையர்களும் சரி மற்றவாளும் அதை சாப்பிட்றத பருகிறதுனால மறிக்கக்கூடிய தன்மை ஏற்படுறது. இதை உணர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் அந்த காளிங்கனுடைய தலைமையிலேயே அவனுடைய கொட்டத்தை அடக்கி விரதாவாசி அந்த விரதாவாசிகளை யாதுகுலவாசிகளை காப்பாற்றி அவனையும் கடாட்சித்ததாக ஒரு விஷயம் இதையும் இவ்விடத்தில் எடுத்து இயம்பப்பட்டிருக்கிறது. மேலும் மல்லரை மாட்டிய இவ்விடத்தில் வந்து கம்சன் கிட்டேயே வந்துட்டோம். இப்போ நேற்று வந்து குழந்தை பர்த்துன்னு இருக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து பூதனை பால் கொடுக்கணும்னு போன ஜென்மத்தில் அவன் நினச்சா, அடுத்தது நினைக்கிறான்னா விஷந்தான் கொடுக்கணும்னு நினச்சா, அதையும் பெருமாள் சரின்னு சொன்னார். அது ஒரு பக்கம். இவ்விடத்தில் கம்சனுடைய சதி திட்டம் மல்லரை மாட்டியன்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறார் ஆச்சாரியன். இதனுடைய உக்கிரத்து இவ்விடத்தில் எடுத்து இயம்பப்பட்டு இருக்கிறது. அக்ரூரர் இவர் வந்து கிருஷ்ணனுக்கு சிறந்த பக்தன், சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன், எது வம்சத்தை எது குலவாசிகளோடு இருந்து அந்த வம்சத்தை சேர்ந்தவன், நேர்மை தவறாதவன், வேத விற்பன்னன், அனைவராலும் போற்றி மதிக்கத்தக்கவன், முக்கியமாக கம்சனுக்கு சிறந்த நண்பனாகவும் அவ்விடத்தில் தூதுவனாகவும் இருந்தான். ஆக அக்ரூரனுடைய பெருமை இங்கே சொல்லியிருக்குது. அப்பேற்பட்ட அக்ரூர் வைத்துட்டு கம்சன் நினைக்கிறான் தொடர்ந்து நம்மளுக்கு தோல்வியே வந்துடுது, எப்படியாவது கிருஷ்ணனை நம்ம அழிக்கணும், அவன் என்ன அதுதான். ஆகையினால இந்த அக்ரூரை வச்சு இந்த விஷயத்தை சாதிச்சுக்கிறார் கம்சன், சாதிச்சுக்கிறான் எப்படி, ஆனால் முடியல. கண்ணனை வீழ்த்த சதி திட்டம் தீட்டினா இந்த செயலில் வெற்றி பெறுவதற்கு சிவசக்தியான காலபைரவருக்கு பூஜை நடத்தினான் கம்சன். ரெண்டாவது மிருக பலி இடுதல், மூன்றாவது மகா யஜ்யம் நடத்துதல். ரெண்டாவது பாட்டில் நம்ம வையத்து வாழ்வீர்கள் என்று அந்த பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது எதையெல்லாம் தவிர்க்கணும் எதையெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். நீ நோம்பு நோக்கும் பொழுது கோல் சொல்லாமல் இருதல் அப்படின்னு ஒரு வசனம் வந்தது, புலால் உண்ணாமல் இருத்தல்னு சொல்லியிருக்குது. ஆனால் கம்சன் இந்த சதி திட்டம் தீட்டும் பொழுது மிருகத்துக்கே பலியிட்டான், எந்த ஒரு ஜீவராசிகளும் துன்புறுத்தக்கூடாதுன்றது தான் கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம், மண்ணுடைய நம்மளுடைய எல்லாருடைய அபிப்பிராயமும் அதுதான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பூஜையில் மிருக பலியிட்டான். அடுத்தது மகா யஜ்யம் நடத்துதல், இந்த செயலை செய்வதற்கு அந்த கம்சனாகப்பட்டவன் உக்ரசேனன், இவர் வந்து கம்சனுடைய தந்தையார். கம்சனுடைய சித்தப்பா யாரு, தேவகன். இவா ரெண்டு பேரையும் வச்சு இதை நடத்தணுன்றான். ஆனால் அவளுக்கு வந்து கிருஷ்ணனுடைய பெருமையை பற்றி தெரியும். கம்சங்கிட்ட கூட்டு சொல்கிறார், தொடர்ந்து பல வீழ்ச்சிகள் அடைஞ்சின்னு இருக்க, இனிமாவது இனிமேலாவது நீ தெளிவட, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது நான் செய்வேன், அப்போ நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டு தகப்பனாரும் சித்தப்பாவும் ஒதுங்கிறான். சதி திட்டத்தின் வெளிப்பாடு என்ன, கிருஷ்ணனை அழிக்கணும். கிருஷ்ணனை மட்டுமல்ல அவனை சம்பந்தப்பட்டவா எல்லாரையும் அழிக்கலாம், அதுதான் அவனுடைய எண்ணம் கம்சனுக்கு. இப்போது விருந்தோம்பல் ஒன்று நடத்தி அவள் எல்லாரையும் அழைக்கணும். யார் யார், தங்கை தேவகி, மாப்பிள்ளை வசுதேவர், வளர்ப்பு தந்தையான நந்தகோபர், பலராமன், கிருஷ்ணன், தொடக்கமாக தந்தை உக்ரசேனன், சித்தப்பா தேவகன். ஏன்னா இவாளுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அதனால் இவாளையும் வச்சுக்கூடாதுன்னு இவாளையும் அழிக்கணுன்ற எண்ணத்தில் கம்சனுக்கு தோன்றப்பட்டது. இந்த சதி திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர், அவன் செய்யறது சதி திட்டம், அதுக்கும் சில பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறான்னு யாரு, அவனுடைய மாமனார் ஜராசந்தன், தூவிவிதர் என்கிற குரங்கு அரசன், சாம்பரான், பானாசூரன், நரகாசூரன் போன்றவெல்லாம் இந்த கம்சன் பண்ணக்கூடிய இந்த அபசார தொழிலுக்கு அவள் ஒத்து போகிறான். கம்சன் நண்பன் அக்ரூரிடம் இந்த நேரத்தில் உதவி கேற போகிறான், உதவியை கோருகிறான். தூதுவனாக சென்று பிருந்தாவனத்தில் உள்ளவர்களை
அழைத்து வர வேண்டும் கம்சனுடைய முதல் கோரிக்கை விதரருக்கு விட்டது. ரெண்டா அக்ரூரருக்கு விட்டது. ரெண்டாவது இந்த திட்டத்தை பற்றி வெளிப்படுத்தி சொன்னான். மதுராவில் தனுர் யஜ்ய யாகம், தனுர் யஜ்ய விழா ஒன்று நடப்போற, அந்த விழாவை காமிச்சிட்டு நீ தான் அவளெல்லாம் கூட்டுண்டு வரணும் அப்படின்ட்டு அக்ரூரிடம் கம்சன் சொல்கிறான். கோகுலத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு விண்ணப்பம் பண்ணிட்டான். அக்ரூருடைய வாதம் கம்சனுக்கு அறிவுரை சொல்லப்பட்ட விஷயமாக அமையப்பட்டிருக்கிறது. உனது செயல் ஈன செயல், பிரபன்னஸ்தனாகிய நான் சொல்லுவதை நீ கேள். திட்டமிடுவது மனித அறிவு, அதை வெற்றி பெற செய்பவன் ஸ்ரீமன் நாராயணன் இறைவனே. எனவே தவறு என மதியோசனை சொன்னார். இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணுற காரியம் சரி கிடையாது அப்படின்ட்டு சிறந்த நண்பன் என்ற விதத்தில் கம்சனுக்கு எடுத்து சொன்னான். ஏன்னா அவ்விடத்தில் தூதுவனாகவும் இருந்திருக்கான். பல நாட்கள் அங்கே கைங்கரியம் பண்ணி அவன் மூலமாக சில விஷயங்களை அவர் அனுபவிச்சிருக்கார். அதனால் சிறந்த நண்பன், சிறந்த அந்தணன், நல்ல வழியே ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு பல விஷயங்களை அவனுக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணுறது சரி கிடையாதுன்னு சொல்கிறான். கம்சனுடைய கட்டளையின் பேரில் நண்பன் என்பதற்காகவும் தூதுவன் என்ற முறையிலும் கிருஷ்ணனை அழைத்து வர கடைசியாக சம்மதிச்சிட்டார். அக்ரூர் சம்மதம் தெரிவித்தாச்சு. இந்த விஷயத்தில் ஒன்று கவனிக்கணும், இதுவரைக்கும் கிருஷ்ணனை அக்ரூரர் பார்த்ததே கிடையாது. இப்போ ரெட்டிப்பு சந்தோஷம், கிருஷ்ணனை தரிசிப்பதில் மகிழ்ச்சி பெற்றார். பிருந்தாவனத்தை உள்ள நுழைஞ்ச உடனே இப்படி பார்க்குறார். ஒரு பக்கம் அந்த பிருந்தாவனத்தில் மரகத மலை இருக்குது, மற்றொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா வெள்ளிமலை இருக்கான். இந்த இடத்துல யார்றாருனாக்கா மரகத மலைன்றது கிருஷ்ணனாகவும் வெள்ளிமலை என்பது பலராமனாகவும் அவ்விடத்தில் தோற்றமளிக்கப்பட்டிருக்கிறது. அவள் ரெண்டு பேர் நிற்கிறான், மலையாட்ட நிற்கிறான். இவர் பார்த்த உடனே சந்தோஷம் வருது, ஒரு பக்கம் கண்ணிலேருந்து ஜலமும் வருது. இப்போ ஏற்பட்ட சத்புருஷனை போய் நான் தரிசிக்க வந்தனே, இவாளை போய் அங்கே நான் ஆஷின்னு போய் விடப்போறனே அப்படின்ட்டு மனத்தை வருத்தப்பட்டு கலங்குகிறார். அவள் கிட்ட போக முடியல, கீழே பார்க்குறார். அவள் நடந்து போன சுவடிகள் தெரிகிறது. நம்ம எப்போவுமே சன்னதிக்கு போனால் பெருமாளை பார்க்கக்கூடாது, பெருமாள் திருவடியை தான் பார்க்கணும். திருவடி முதல் திருவடி வரை போகலாம். ஃபஸ்ட்டு நீ அவனை திருவடியை படிச்சுட்டுனாக்கா ஓஹோ இவன் திருவடி பார்க்குறானே அப்படின்ட்டு பெருமாள் குனிஞ்சு நம்மளுக்கு கடாட்சிப்பார். அதுதான் இதை எப்படி எடுத்துன்னு போகலான்னாக்கா அசுரர்களும் தேவர்களும் இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணன் தூயின் இருக்கும்போது பஞ்சபாண்டவர்கள்லாம் திருவடியில் இருக்கா, இவா அந்த 100 பேரை வந்து திருமணிக்கிட்ட இருக்கா, பெருமாள் கலந்தோன்னு நம்ம தான் பார்ப்பாருன்னு நினச்சான். அது வேறு விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்துது. இவ்விடத்தில் கிருஷ்ணனுடைய பாத சுவடியை அக்ரூரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். பெருமாளே இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவர் திருவடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கல. அப்போ அந்த திருவடியை பார்த்து சேவிக்கிறார், தொட்டு தொட்டு சேவிச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். இங்கே நம்ம இருக்கோம், கோபுரவாசப்படிக்கிட்ட கிருஷ்ணன் இருக்காருனாக்கா இவ்விடத்திலிருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகிறார் இல்லையா பிருந்தாவனத்தில், அந்த திருவடியை பார்த்து நம்ம எப்படி அது மேலே இது பண்ணுறது. அதனால் அக்ரூராகப்பட்டவர் சேவிச்சுனே உடம்புல பட்டுன்னு போச்சான் திருவடி. அவர் திருவடியில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியா? அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி, கடாட்சிக்கிறது ரட்சிக்கக்கூடியது. ஆக அந்த திருவடியை தொட்டுக்கொண்டும் விழுந்து விழுந்து சேவித்து கொண்டும் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் எம்பெருமானார் தரிசனமின்ன இதுக்கணம் ராமானுஜர் திருக்கோச்சியூர் நம்பியை போய் சேவிக்கும்போது அவருடைய திருமாளிகை எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அதோ இருக்குப்பான்னு சொன்னாலாம். ஆக தெரு கோடியிலேருந்தே சாஷ்டாங்கமாக சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு எழுந்து போனாரா ராமானுஜர் அவருடைய குருவை பார்க்கறதுக்கு. அதுபோல இவ்விடத்தில் அக்ரூரர் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்தையும் பலராமன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்தாலும் கீழே விழுந்து சேவிக்கிறது எழுந்துக்கிறது, சேவிக்கிறது என்னன்னா திருவடியை பற்றிண்டு போகிறதாக அர்த்தம். அந்த திருவடிக்கு அப்பேற்பட்ட ஏத்தத்தை கொடுத்தார். அதன் வாயிலாக கிருஷ்ணன் புன்முறவழிட்டு பசுவை தானமாக கொடுத்து ஷோடசோபாச்சாரம் செய்து கௌரவித்தார். இந்த நிலைமை தூதுவனாக வந்த அக்ரூரர் கம்சனின் திட்டம் அதை பற்றியும்
ஏற்கனவே நானும் வந்து சென்ற தகவல் பற்றியும் தெரிவித்திருக்கார். அப்படி சொல்லும்போதும் கண்ணில் தார தாரையாக ஜலம் வருது. அக்குறருக்கு அழறார், தேம்பி தேம்பி அழறார். சரி, எல்லாத்தையும் கண்ணன் உணர்ந்து பிருந்தாவனத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு அவ்விடத்திற்கு போகிறார். போகும் பொழுது அந்த குவளையா பீடம் என்ற யானை, கம்சனால் ஏவப்பட்ட யானையினுடைய கொட்டத்தை அடக்கிறார். சற்று தீரம் உள்ளே போகிறார். சானூர முஷ்டிகள் மல்யுத்தக்காரர், அதுதான் இந்த இடத்துல மல்லரை மாட்டிய என்கிற அற்புதமான ஒரு வசனம் பிராட்டி சமர்ப்பணம் பண்ணியிருக்கான். அந்த சானூர முஷ்டிகளை அழித்து அதன் பிறகு கம்சனையை வீழ்த்தினார். ஆக இந்த விஷயங்கள்லாம் உள்ள உறங்குபவர்களுக்கு எடுத்து சொல்கிற கிருஷ்ணனுடைய பெருமை. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் கூட இருக்கான். இறுதியாக மதுராவை மீட்டுட்டு வசுதேவ தேவியினுடைய சிறையில் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து அவளை வெளிக்கொணர்ந்து கிருஷ்ணாவதார பெருமையை இவ்விடத்தில் அக்ரூரர் வாயிலாக நிறுவினதாக ஒரு சரித்திரம். ஆக தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவர்களுக்கெல்லாம் தேவாதிராஜன் தேவராஜன். 108 திவ்யதேசல பிரதானமாக கருதப்படுவது ஸ்ரீரங்கம் திருவரங்கம், அடுத்ததாக திருமலை, அதற்கு அடுத்ததாற்போல் தேவாதிராஜன் பெருமாள் கோயில், அதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியது மேல்கோட்டை திருநாராயணபுரம். இப்படி சம்பிரதாயத்தில் இருந்தாலும் பழமையான பெருமாள் யாருன்னாக்கா, கொஞ்ச நாளுக்கு முன்ன அனுபவிச்சுமே, அத்திவரதர், அந்த தேவாதிராஜன் தான். ஆக தேவனை காட்டிலும் அதிக மேம்பட்டவன் இவ்விடத்தில் எம்பெருமானார்கள் ஆச்சாரியனை பற்றி சொல்கிறார். அக்ரூருடைய பக்தியின் வெளிப்பாட்டினால் அவதார பெருமையை கிருஷ்ணன் இந்த இடத்துல வந்து அற்புதமாக நம்மளுக்கு எடுத்து காமிச்சிட்டார். வாவா என்று பிரேமத்துடன் அழைத்து சிக்ஷ லட்சணம் பூர்த்தியாகி உள்ளதா என்று ஸ்ரீமன் நாராயணன் ஆராய்ந்து பார்த்து தெரிந்தவாறு ஹாஹா ஹாஹா என்ற சகல சப்தத்தையும் அருள் பாவிக்கிறார். சகல சம்பந்தத்தையும் சத் விஷயத்தையும் நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் கொடுக்கிறார். ஆக இன்றைய தினம் இந்த பாசுரத்தின் வாயிலாக பெருமானுடைய கடாட்சம் எப்பேற்பட்டது, அந்த கடாட்சத்தின் வாயிலாக நீ அவனிடம் எப்பேற்பட்ட பற்றுதல் இருக்கு, உன்னை வைத்து கொண்டு தான் நான் பெருமாளை போய் சேவிக்கணுன்ற என்ற உண்மையை வெளியில் காத்துருக்க அந்த தோழிமார்கள்லாம் உள்ளே இருப்பவர்களை எழுப்பி கொண்டு அழைத்து கொண்டு செல்வதாக இந்த பாசுரத்தினுடைய வெளிப்பாடு. நாளைய தினம் 4வது பாசுரத்தில், அதாவது இவ்விடத்தில் பாசுரம்ன்றது வந்து 6-15 வர வழிக்க 4வது ஆத்துல, ஆனால் இந்த பாசுரம் வந்து 8வது பாசுரம், நாளைக்கு 9வது பாசுரம் இல்லையா. இன்னைக்கு 4வதுன்னு சொன்னாக்க 4வது ஆத்து தோழியில் போய் எழுப்புறக்கூடிய விஷயத்தை இவ்விடத்தில் 4வதுன்னு சொல்கிறான். அடியன் பாசுரத்தின்படி 8வது பாசுரம், 1, 2, 3, 4வது தோழியை எழுப்பக்கூடிய படம். ஆக இவ்விடத்தில் பாசுரம்னு நீங்கள் வேற இடத்த முடிஞ்சிக்க வேண்டாம். பாசுரம் என்பது 8வது பாசுரம், கீழ்வான வெள்ளன்னு. ஆனால் எழுப்பக்கூடிய படலம் பார்த்தோம்னாக்கா அந்த 4வது பெண் ஆத்து வாசல் நிற்கிற மாதிரி. ஆக இப்பொழுது இந்த சுடிக்குடுத்த நாச்சியாருடைய பிரபாவத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நித்தியப்படி அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். இன்றைய தினம் இந்த பாசுரத்தின் வாயிலாக உள்ள தூங்குவரோட எப்படி எழுப்பியிருக்கான்னு நம்ம அனுபவித்தோம். வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜானிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகி வேதாந்தரட்சகாயாசு மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி இன்றைய தின பாசுரத்தை அமைகிறேன்.